அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்க நம்ம பார்க்கறது செம ஒரு வீடியோ தான். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பொதுவா நம்ம தீபாவளி பொங்கல் அப்படின்னாவே செம ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அதுவும் தீபாவளினா நமக்கு இந்த உலகத்திலேயே அதை விட ஒரு மகிழ்ச்சி வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு செம சந்தோஷம் இருக்கும். அதோட கனவு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கினா பாத்துங்க, அந்த அளவுக்கு செம ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான் தீபாவளி. இந்த தீபாவளியில முக்கியமா பார்க்கப்படுறது இந்த பட்டாசு தான். இந்த பட்டாசு எப்படிலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதனால் செம்மையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு எப்படினா லைக் பண்ணுங்கள். பட்டாசில் முக்கியமாக இடம் பிடிக்கிறது அணுகுண்டு. உண்மையிலேயே இந்த அணுகுண்டு பார்க்குறது தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனாலும் வெடிச்சா பயங்கரமாக இருந்திருக்கும். அதனாலேயே அணுகுண்டு பயங்கர ஒரு ஃபேமஸ்ஸு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இது வெடிக்குது. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் நிறைய மருந்தும் அதில் சுற்றி இருக்கிற சணலும் தான். இந்த அணுகுண்டு எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்க. அணுகுண்டு தயாரிப்பதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சின்ன சின்னதாக அட்டைப்பட்டி செஞ்சு அது உள்ள மருந்து வச்சு இப்படி சணலை வந்து மேலே சுற்றி காய வச்சிடுறாங்க. காய வச்ச பிறகு அதில் கலரிங் கொடுத்து திரும்பவும் ஒரு டிப் காய வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது காய்ஞ்ச பிறகு ஏறி நின்னா கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். செம ஒரு வெடி தான் இந்த அணுகுண்டு. அதுக்கு பிறகு அந்த ஹோலில் இவங்க திரிய போட்டு அப்படியே வந்து ஸ்டிக்கரை விட்டுருவாங்க. இதுதான் அணுகுண்டு ரெடி. இப்படி தான் இந்த பட்டாசு ரெடி ஆகுது. தீபாவளியில் ஒரு முக்கியமான பட்டாசாக இடம் பிடிச்சிருக்கு. அடுத்தது பாருங்க, ராக்கெட். தீபாவளியில் இந்த ராக்கெட் தான் செம ஒரு ஃபேமஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருவிழா போன்ற முக்கிய காலங்களில் இந்த வானவெடியை வந்து விடுவாங்க. இந்த வானவெடி பார்க்கும்போதே செம ஒரு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது ஒரு அட்டை, பெரிய அட்டையை வச்சு இந்த அட்டை மேலே இந்த குழல் மாதிரி உள்ள பைப்பை சொருவி, அதாவது இது வந்து அட்டையில் செஞ்சது, அதுக்கடியில் அவங்க கம்மை வந்து மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரியை வந்து எப்படி திணிக்கிறாங்க பாருங்கள். திரியை திணிச்சிட்டு கீழே திரியை வந்து வெளியே எடுத்துடுறாங்க. வெடி மருந்து போட்ட பிறகு சரி எப்படி மற்ற வெடிலாம் வந்து கீழே வெடிக்குது வானவெடி மட்டும் மேலே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கிய மூல காரணம் அடியில் பற்ற வைக்கிறது தான். அதுவே மேலே பற்ற வச்சிங்கன்னா நடக்கிறது வேறு மாதிரியாக இருக்கும். சைடில் பற்ற வச்சா இவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து அடியில் போய் வெடிக்கிறதால தான் இது. இந்த பாருங்கள், அடியில் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்டையை வந்து கட் பண்ணுறது, கட் பண்ணி அடைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் மருந்து திணிக்கிறது. இந்த மாதிரி திணிச்சிட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு வானவெடி. வானவெடி வந்து வெடிக்கும் போது பயங்கரமாக இருந்திருக்கும், பார்க்கும்போதும் செம ஒரு அழகாக இருந்திருக்கும். இந்த வெடிச்சு கலர் கலராக போகிறதுக்கு இன்னும் முக்கிய காரணம்லாம் இருக்குது, அதை பற்றி பிறகு பார்க்கலாம். இந்த மாதிரி மருந்து திணிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அழகாக மேலே பேப்பர் ஒட்டி இப்படி ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே விற்பனைக்கு ரெடி ஆகிடும். அடுத்து இதை பாருங்கள், இந்த சின்ன வெடி. இது வந்து பைத்த வெடினு சொல்லுவாங்க, அதே சமயத்தில் சரம்னு சொல்லுவாங்க. 1000 சரம், 500 சரம் அப்படின்ட்டு சரம் பயங்கரமாக வந்து விற்கும். இந்த சரத்தை வந்து வாங்கி வெடிக்கிறதுலே செம ஒரு சூப்பராக வந்து தெரியலிங்க வந்துருக்கும். அதே சமயம் நம்ம ஆசைக்கு பிரித்து ஒன்றுனாவும் வந்து பண்ணுவாங்க, ஒன்றுனாவும் தனியாகவும் இந்த வெடி வரும். இந்த வெடி வெடிக்கும் போதே செம சூப்பராக இருக்கும். ஆசைக்கு இந்த வெடி தான் எல்லோருமே வந்து பயன்படுத்துவாங்க. இது அந்த நாளில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாட்கள்லையும் முக்கியமாக விழா காலங்களில் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், பார்க்கும்போதே செம்மையாக இருக்கும். அதாவது சின்னதாக பைப் பைப்பாக நீட் நீட்டாக வந்து இவங்க வந்து கட் பண்ணி வச்சுருவாங்க, ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதை கட் பண்ண பிறகு இதை ஒரு அட்டையில் சேர்த்து தட்டு மாதிரி பொறிச்சிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதை பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்கு. இதில் வெடி மருந்து நிரப்புறதுக்கு செம ஒரு ஈஸியாகவும் வந்துருக்கும். எப்படி நிரப்புறாங்க பாருங்க, அதே நேரத்தில் அதுக்கு பிறகு அந்த திரியதில் வந்து பொறுத்திட்டு இவங்க எப்படி கட்டுறாங்க பாருங்கள். இப்படி தான் இந்த சரவெடி வந்து கட்டப்படுது. பட்டாசு ஆலையில் இதெல்லாம் செய்கிறாங்க. இதில் முக்கியமாக பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. பட்டாசு ஆலை மேக்ஸிமம் சிறு தொழிலாக தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க.
அந்த மருந்து நிரப்பின பிறகு பாருங்க எப்படி வந்து அடியில் மண் வந்து வைக்கிறாங்கன்ட்டு. மண் வச்சு அடைச்சாதான் அது வந்து இந்த பக்கமாக வந்து வெளில வராது, இல்லைனா எல்லாமே இந்த பக்கமாக வந்துடும். மண் வச்சு அடைச்ச பிறகு அதுக்கு பிறகு எப்படி வந்து அடியில் வந்து அடைக்கிறாங்க பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி பேக்கேஜ் பண்ணி எப்படி வருது பாருங்க. உண்மையிலே பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்குல்ல. இப்படி தான் இந்த சரம்லாம் ரெடி ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லஸ், அதாவது கம்பி மத்தாப்புன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த கம்பி மத்தாப்பு தீபாவளிக்கு முக்கிய ஒரு இடமா வந்து பிடிக்குது. சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி பிடிக்கிறது தான் இந்த கம்பி மத்தாப்பு. இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கும். எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். பலகையில் இப்படி வரியை குத்திடுவாங்க. அது குத்துறதே வந்து ஒரு மரணம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோலில் இப்படி வந்து சொருவி வச்சுருவாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அதுக்கு பிறகு ஒரு பெட்டி நிறையா மருந்தை வந்து கொட்டிச்சிருவாங்க. இதுதான் கம்பி மத்தாப்பா உருவாகிறதுக்கு காரணம். ஊற்றின பிறகு தான் அந்த கம்பியில் இவங்க அழகாக நினச்சிருவாங்க. ஒவ்வொரு கலவைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இதில் முக்கியமாக மெக்னீசியம் வந்து தெளிப்பாங்க. அதுதான் தெரிச்சு ஓடுறதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருளாக செயல்படுது. எப்படிலாம் வந்து செம்மையாக வந்து தயார் பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்கல. இப்படி தான் தயார் பண்ணி எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபேக்ட்ரியெலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வானவெடியில் பட்டாசுலாம் கலர் கலராக வந்து வரும். இந்த கலர்லாம் எப்படா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செம ஒரு ஆச்சரியமாக வந்திருக்கும். வெடி மருந்தில் முக்கியமாக ரெண்டு மூணு மூலப்பொருள் வந்து கலக்குறாங்க. இந்த மூலப்பொருட்கள் தான் இந்த வெடியில் இப்படிலாம் வந்து கலரிங் வந்து கொடுக்கறது. இதில் முக்கிய மூலப்பொருள் வந்து நைட்ரேட்டு தான். வெடி மருந்து கூட எந்த அளவுக்கு இதை கலக்கணும்னு ஒரு அளவு வந்து இருக்குது. அந்த அளவை சரியாக வந்து கலந்துட்டிங்கன்னா செம்மையாக வந்து வெடிக்கும். செம்மையாக வந்து கலரிங் கொடுக்கக்கூடியது தான் இது. முதல்ல இந்த நைட்ரேட், இந்த நைட்ரேட்டை கலந்தால் செம்மையாக வந்து க்ரீன் கலர் கொடுக்கக்கூடியது தான் இது. இதை வந்து கலந்தாங்கன்னா இப்படி தான் கலரிங் வந்து வரும், க்ரீன் வந்து கொடுக்கும். பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. இப்படி வெடி மருந்தில் இதை முக்கியமாக கலந்தாங்கன்னா இப்படி கலரும் அந்த மாதிரி லைட்டாக க்ரீன் கலந்து அவ்வளோ அழகாக வந்து வரும் பாருங்கள். எப்படி வெடி மருந்தில் இதை மிக்ஸ் பண்ணோடனே சூப்பராக வந்து வருது. அது இதை பாருங்கள், இது ரெட்டு கொடுக்கறது. இந்த வகையான நைட்ரேட்டு எப்படி வந்து கலர் கொடுக்குது பாருங்கள். இந்த ரெட்டு கொடுக்குற கலவையை வந்து கலந்தோம்னா இந்த வெடியில் ரெட்டு மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். இதெல்லாம் கலந்து உருவாகிறது தான் வானவெடி. எப்படி இருந்திருக்கு பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கறதுக்கு செம ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்து இன்னும் செம்மையாக வந்திருக்கும். இது பாருங்கள் சோடியம் கலக்குறாங்க. சோடியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட்டை கலந்தால் இன்னும் செம்மையான ஒரு கலர்லாம் வந்து வரும். அதாவது நம்ம புஸ்வானத்துக்கு யூஸ் பண்ணுறதுலாம் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கும் போதே செம்மையாக வந்துருக்குது. இப்படி தான் வெடிப்பொருட்களில் முக்கிய மூலப்பொருளாக இதெல்லாம் செயல்பட்டுருக்கு. அதே போல் இதில் தான் சங்கு சக்கரம் விசுவானம் அந்த மாதிரி வெடிக்கலாம் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வருஷம் ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்க. ஒரே நல்ல தீபாவளிக்கு வந்து எல்லாத்தையும் வெடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது முக்கியமாக வெரி வெரி டேஞ்சரான ஒரு வேலை தான் இந்த வேலை. இந்த வேலையில் பக்கத்தில் எந்த ஒரு மின்கசியும் வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது. எந்த ஒரு நெருப்பு சம்மந்தமான வேலை எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட பெரிய பெரிய விபத்துகளை தவிர்க்கவே முடியாத ஒன்றா இதில் மாறிடும். அதுக்கு தான் முக்கியமாக வெடி தொழிற்சாலை எல்லாமே தனிமையாக தான் வந்திருக்கும். அதே நேரத்தில் அதிக வெயிலும் கூடாது, மழையும் கூடாது. இது எல்லாமே செஞ்சு ஒரு கட்டத்தில் காய வச்சு அதுக்கு பிறகு தான் விநியோகிப்பாங்க. திடீர்னு மழை வந்தால் கூட எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் பல நாடுகளில் வெடி வந்து தயாராகுது. நம்ம இந்தியாவிலும் எடுத்துக்கிட்டால் சிவகாசி முக்கிய ஒரு இடம் பிடிக்குது. சிவகாசிலேருந்து தான் இந்தியா முழுவதும் பட்டாசு தயாரித்து விநியோகிக்கப்படுது. அதே நேரத்தில் சைனாவும் இதில் முக்கிய இடம் பிடிச்சிட்ருக்கு. சைனா நாட்டில் தான் முத முத வெடி மருந்து வெடிக்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதே போல் வானவெடி முக்கியமாக சைனாவில் தான் தயாரித்தாங்க. இதை பார்த்து தான் ஏவுகணையாக தயாரித்தாங்கன்னா உண்மையை நீங்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போகணும். அந்தளவுக்கு வெடியோட பயன்பாடு இருந்திருக்கு.
வெடி நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெடியை வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த வெடிக்கு காற்று மாசுபாடும் நிறையா ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு எப்படிலாம் வழிமுறையை பண்ணலாம் அப்படின்னு பல விதங்களில் இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உலக நாடுகளில். இப்படி தான் வெடி தொழிற்சாலையில் இந்த மாதிரி வெடி தயாரிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால் நாங்கள் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் தான் அமையும். நன்றி, வணக்கம்.